வணக்கம். நாங்க கோதுமை மாவுல அல்வா செய்யறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒரு கப் கோதுமை மாவு எடுத்து ரொட்டிக்கு குழைக்கிற பதத்துல குழைச்செடுக்கணும். மா அளந்தெடுத்த கப்பாலேயே 3 கப் தண்ணி விட்டு இந்த மாவை வந்து 5 மணித்தியாலம் ஊற வைப்போம். 5 மணித்தியாலம் வடிவை ஊறிட்டு இதை எடுத்து நல்லா கையால் பிசைஞ்சு விடுவோம். பிசைஞ்சு விட்டா பிறகு அடியில் வர இந்த மீதியாக இருக்கிறத வந்து வெளியே எடுத்து போடுறேன். ஒரு கப் சர்க்கரை எடுத்து 1/2 கப் தண்ணி விட்டு சூடாக்கி வடிச்சிடுறேன். இந்த மாக்கரசில் நல்ல வடிவாக வடிச்செடுத்து ஒரு பாத்திரத்தில் விட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இந்த பாத்திரத்தை மீடியம் ஹீட்டில் வச்சு அடிப்பிடிக்காமல் கிளறி கொண்டிருக்கணும். இப்போ இந்த பதத்தில் வரைக்கில் நான் ஆல்ரெடி வடித்து வச்சுருந்த சர்க்கரை தண்ணியை இதுக்குள்ளே ஊற்றி இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பு போடுறேன். இதுக்குள்ளே இப்போ 3 டீஸ்பூன் அளவு நெய் சேர்க்குறேன். நெய் வந்து வாசமாகவும் இருக்கும், அல்வாவை நல்ல டேஸ்ட் எடுக்கும். இதோட கஜு சேர்க்குறேன். இன்னும் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் தடவி அதுக்குள்ளே கொஞ்சம் கஜு போட்டுக்கிறேன். இதை நல்லா பிரட்டி எடுத்து சட்டியில் ஒட்டாத பதமாக வரும்போது ஆல்ரெடி நெய் போட்டு வச்சுருக்கிற அந்த பாத்திரத்தில் நாங்கள் இதை ஊற்றணும். இதுக்கு மேலே கொஞ்சம் நெய் விட்டு நல்ல வட்டிவாக பரப்பி ஒரே லெவலில் விடுறேன். வடிவ ஆற விட்டுட்டு உங்களுக்கு ஏற்ற சைஸில் வெட்டி எடுத்து சாப்பிடலாம். சிம்பிளான சுவையான அல்வா ரெடி. நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.